அணைக்கட்டு தாலுகாவில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் 50க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளன. பெரும்பாலான ஏரிகளில் கடந்த ஆண்டு பெய்த மழையின் காரணமாக ஓரளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த ஆண்டு மழை பெய்த போது நீர்வரத்து ஏற்பட்டும் ஏரிகளுக்கு அந்த தண்ணீரை கொண்டு செல்ல சம்பந்தப்பட்ட துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அந்தந்த பகுதியில் உள்ள விவசாயிகளை அவர்களது சொந்த செலவில் ஏரிகளுக்கு தண்ணீரை கொண்டு செல்ல வழிவகை செய்துள்ளனர். அணைக்கட்டு தொகுதியில் 13 ஏரிகளுக்கு தண்ணீர் செல்வதற்காக நந்தகுமார் எம்எல்ஏவும் பள்ளிக்கொண்டாவில் உள்ள பாலாற்றில் மணல் மூட்டைகளை அடுக்கி நீர்வரத்து கால்வாய்களில் தண்ணீரை திருப்பிவிட நடவடிக்கை எடுத்தார். அதன்படி இறைவன் காடு பகுதியில் 150 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியில் பாலாற்றிலிருந்து தண்ணீர் செல்ல அப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் முழு முயற்சி எடுத்தனர். அதன் பலனாக ஏரி முழு கொள்ளளவை எட்டி நேற்று காலை ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேறியது. இந்த ஏரி நிரம்பியதால் 450 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். இதை பார்த்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து கிடா வெட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த நிலையில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் நேற்று காலை இறைவன் காடு ஏரிக்கு சென்று உபரி நீர் வெளியேறுவதை மலர் தூவி வரவேற்றார்.